அமைச்சரவர்கள் அந்த லெட்டர் படியே பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் வந்து அமைச்சர் நீங்களது தப்புன்னு சொல்கிறாங்க. வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்ல பற்றி ஆர்வியுக்கான நேரமும் காலமும் அந்த லெட்டரில் அமைச்சர் நீங்கள் தவறு என்று முதலமைச்சர் ஆர்வியூ பண்ணுறாங்க. எதற்காக இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த அமைச்சர் நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கான பதில் என்ன? செந்தில்பாலாஜி அவர்களை வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணி கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த லெட்டர் படிக்கும்பொழுது செந்தில்பாலாஜி அவர்கள் வந்து உத்தமராகவும் ஒரு புத்தராகவும் ஒரு மானிடத்தை காக்க வந்து ஒரு பெரிய சேவராகவும் அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. எதற்காக இவ்வளவு பொய்கள் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய கட்சி செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக ஆளுநரை வில்லனாக காட்டுவது எந்த வகையிலும் ஏற்படுகிறது. அதனால் தான் நீங்கள் முகநூல் பற்றிய போல நாம் கூப்பிட்டோம். இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் செய்யும் கண்ணச்சாராயம் சாவுகள் இருந்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் இருந்தது, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத காலகட்டத்தில் இருந்து இத்தனை பிரச்சனைகளாக வந்தான ஆளுநர் வந்து எல்லா பணியும். இரண்டாவது ஆளுநரை எவ்வளவு தரைக்குறைவாக உரிமையில ஒரு மாநிலத்தில் பேசுகிறாங்கன்னு அது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தான் இங்கே பேசுகிறாங்க. ஆளுநர் வந்து மிகவும் தரைக்குறைவாக அவருடைய மாண்புக்கு எந்தவித மரியாதையும் இல்லாமல் ரபி என்கின்ற ஒரு சொல்லாடல ஆளுநருக்கு மரியாதையே இல்லாத ஒரு சூழல் வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கியிருக்காங்க. என் ஆளுநர் வந்து இவர்கள் குறிப்பிட அப்படியே படிக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இருக்காங்க. ஒருவேளை வந்து அதே லெட்டர் எழுதியிருக்காங்க, நாங்கள் கொடுத்தது வந்து ஆளுநர் படிக்கலாம். ஒருவேளை ஆளுநர் படிக்க வேண்டுமென்றால் அதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லியிருப்பாங்க. மாண்டல் கொடுக்கறது அப்படியே ஆளுநர் ஆளுநர் இதில் இந்த லைன்ல இருந்து டிஃபராகி வெளியே போயிருக்காங்கன்னா இங்கேயெல்லாம் பொய் இருக்கிறதோ அப்பட்டமான பொய் இருக்கும். தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் ஸ்டேட் போல இன்க்ரீஸ்மெண்ட் அப்பட்டமான பொய், தமிழ்நாடு முதல் 3-4 இடங்கள் படிக்கிறது. அதையெல்லாம் வற்புறுத்தி ஆளுநர் படிக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடிய பொய்களையும் கூட சொல்லக்கூடிய குறிப்பிள்ளையாக ஆளுநர் மாறியிருப்பாங்க. இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு முரணாக அவ்வளவு கருத்துக்கள் எழுதியிருக்காங்க. இவர்கள் இதற்கு முன்பு ஆளுநரும் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க என்பதை எதிராக தான் அந்த கடிதம் கொடுக்கும். அதனால் இந்த கடிதத்தை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதும் தெரியாது. தோல்வியினுடைய பயம் முதலமைச்சருக்கு தெரியாது. 2024 பாராளுமன்றத்தில் 400 மேலே பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதுமே மக்களுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு எம்பிக்களை பெற்று 3வது முறையாக 2வது நண்பர்கள் ஆட்சி அமைப்பாங்க. இயலாமை தான் இந்த கடிதத்தில் தவிர இதில் எந்த விதமான உண்மையும் போனேன். நான் 1:40 கிட்ட வந்தேன்.